அது ராஜமஹேந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல மகேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுடைய கணவர் கிஷோர் இறந்து போனதுனால இப்ப அந்த குடும்பமே ரொம்ப வறுமையில இருந்துச்சு பசங்களான கீர்த்தி பாலு ரெண்டு பேர் கூட சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த தடவை விளைச்சல் ரொம்ப நல்லாவே வந்திருந்துச்சு அத பார்த்து அம்மா பசங்க மூணு பேரும் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அறுவடைய செஞ்சு அந்த எல்லா நெல்லையும் சுத்தப்படுத்தி அதை மூட்டைங்கள நரிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மூட்டைங்களை அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சாங்க ஆனா இப்போ அந்த நெல்லுக்கு ரொம்ப விலை கம்மியா இருந்ததுனால இப்ப இத விற்க வேண்டாம் அப்புறமா வித்துக்கலாம் அப்படின்னு அம்மா வச்சிருந்தாங்க அத பார்த்து பசங்க அம்மா ஏமா இத நீ வைக்காம வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு அம்மா இல்லப்பா இப்ப இந்த நெல்லுக்கு விலை ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் இதை இப்ப விற்காம வச்சிருந்து விலை எப்போ அதிகமா குடுக்குறாங்களோ அப்ப வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா அத கேட்டு பசங்களும் சரிம்மா உன்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் எல்லா மூட்டைகளும் கீழே விழுந்து அதுல இருக்கிற நெல்லெல்லாம் கொட்டி கிடந்துச்சு அத பார்த்ததும் அம்மா ஐயோ என்ன இது மூட்டையெல்லாம் இப்படி கீழே விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம நெல்லெல்லாம் கொட்டி கிடக்கு இந்த வேலைய யார் பார்த்தது ஒருவேளை வீட்டுக்குள்ள எலிங்க பூந்து அட்டகாசம் பண்ணுதா என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு எலி போனத பாத்தாங்க அப்பா அம்மா சொன்னாங்க உண்மைதான் எலிங்களோட வேலைதான் இது இன்னைக்கு நைட்டே எலி மருந்து வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் அன்னிக்கு நைட்டு சாப்பாட்டுல எலி மருந்த கலந்து அந்த மூட்டைக்கு பக்கத்துல வச்சாங்க அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு எலி செத்துப்போச்சு போச்சு அதை பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்க அப்பாடா இந்த எலி தொல்லை தீந்துச்சுட்டா அப்படின்னு நினைச்சான் ஆனா அடுத்த நாள் காலையில பாக்கும்போது கூட எல்லா மூட்டைகளும் கீழே விழுந்து நெல்லெல்லாம் செதறி கிடந்தத பார்த்து பாலு கீர்த்தி அப்புறம் அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்ப பசங்க கிட்ட அவங்க விஷயத்த சொன்னாங்க நான் ஒரு எலிதான் நினைச்சேன் ஆனா நிறைய இருக்கு போல இன்னைக்கு நைட்டும் நான் மறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீர்த்தி அம்மா உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது எலிங்க மறந்து சாப்பிடுறது இல்ல அதுங்களும் புத்திசாலிங்க தான் இப்ப அதுங்களுக்கும் புரிஞ்சு போச்சு நீ இப்ப மருந்து வச்சாலும் அது வேஸ்ட் தான் அத கேட்டதும் அம்மா வேற எந்த வழியும் இல்லையேமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு அமைதியாயிட்டாங்க மகேஸ்வரி எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனா எலிங்க மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்ல அதனால ரொம்ப கடுப்பான மகேஸ்வரி எல்லா நெல் முட்டைங்களையும் கம்மி விலைக்கே வித்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணா அது கேட்டதும் கீர்த்தி அவங்க கிட்ட சொன்னா அம்மா இது நம்ம கைக்கு கிடைக்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோம் ஆனா இப்ப இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக கம்மி விலைக்கு இதை விக்கிறேன்னு நீ சொல்றியே இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழி தேடுற மாதிரி அம்மாவும் சரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் யோசிச்சு கடைசியில ஒரு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணையும் மூங்கில் கொம்புகளையும் எடுத்துட்டு வந்தாங்க அந்த மண்ணுல ஒரு சின்ன வீட்ட அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த மூங்கில் கொம்புங்களை அந்த வீட்டுல எல்லா சைட்லயும் சொருவி வச்சு ஒரு எலி ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு வந்து பார்த்தாங்க அப்போ வந்து விளையாடிக்கிட்டே அந்த மூங்கில் கொம்பு வழியா வீட்டுக்குள்ள போய் அடப்பட்டுருச்சுங்க அங்கிருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துச்சுங்க அதை பார்த்து பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த எலிப்பொறிக்குள்ள நிறைய எலிங்க மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க பசங்களா நீங்க செஞ்ச வேலை ரொம்ப அருமையான வேலை இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு நெல்மணி கூட கீழே விழவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு பசங்க ஆமாமா இப்படி எலிங்களை கொல்லாம இதுங்களை புடிச்சிட்டு போய் எங்கேயாச்சும் தூரமா மனுஷங்களே இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டா அங்க இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அதுங்க இல்ல அதுவும் எங்கயாச்சும் தூரமா காட்டுல கொண்டு போய் விட்டுட்டா அதுங்க அங்க சந்தோஷமா வாழும்மா அத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா அத கேட்டு அம்மா ரொம்ப நல்ல யோசனை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் அந்த எலிங்களை ஒரு மூட்டையில போட்டு அதுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க போய் அதுங்கள விட்டதும் அதுங்க வேக வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சதுங்க அதுங்களுக்கு பசி அதிகமா இருந்ததுனால அங்க கிடைக்கிற இலை பூ காய் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கீர்த்தி இப்படி சொன்னான் அப்பாடா இன்னைக்கு நாம பெரிய தொல்லையில இருந்து வெளிய வந்துட்டோம் அதுங்கள சாகடிக்கவும் இல்ல பத்ரமா அதுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டோம் இனி அதுங்க இங்க இருந்துக்கோ வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தினமும் அந்த நெல் முட்டைங்க வச்சிருக்கிற இடத்துல அந்த எலி பொரிய வச்சாங்க தினமும் அதுல நிறைய எலிங்க மாட்டோம் அதுங்கள அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் காட்டுல தூரமா விட்டுட்டு வந்துருவாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு இளைஞ வர்றதே நின்னு போச்சு அத பார்த்து அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படி ஒரு நாலு மாசம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நெல்லுக்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு அம்மா கேட்டாங்க அவங்க இருக்கிறத தாமதிக்காம அந்த நெல் முட்டைகளை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க அவங்க போட்ட முதலீடு விட அவங்களுக்கு ஆறு மடங்கு அதிகமா லாபம் கிடைச்சது அத பார்த்து அம்மா பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பசங்களா இதுக்கப்புறம் நீங்க வயலுக்கு என் கூட வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம் நீங்க ரொம்ப புத்திசாலிங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வீணா போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பசங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்க அம்மா வீட்ல இருந்துகிட்டு அவங்களுடைய வயல குத்தகைக்கு விட்டாங்க அப்படி கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது ஒரு சின்ன கிராமத்துல கீர்த்தி பாலு அப்படிங்கிற அக்கா தம்பி இருந்தாங்க அவங்களுடையது ரொம்ப ஈழ குடும்பம் அவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைங்கிறதுனால அவங்கள அவங்களுடைய தாத்தா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு தாத்தாவோட சம்பாதனையும் ரொம்ப குறைச்சல் தான் அதனால அவங்களுக்கு மூணு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் பத்தும் பத்தாத சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு தினமும் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு தசரா பண்டிகையும் வந்துச்சு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க ஆனா பரிமாறவ மட்டும் யாருமே இல்ல சாப்பாட்டுக்கு உக்காந்தவங்க எல்லாரும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் யார் அந்த அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்க பக்கத்துல போனாங்க ஆனா அவன் இன்னமோ ரொம்ப டென்ஷனா இருந்தான் கேட்ரிங் ஆளுங்களை வர சொன்னால பரிமாறுறதுக்கு ஆனா ஏன் இன்னும் யாருமே வரல இத்தனை பேர் இருக்காங்க நம்ம ரெண்டு பேர் எப்படி பரிமாறுறது அப்போ கீர்த்தி பாலு அங்க போயி அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க ஐயா ஐயா அப்படின்னு அவங்க அவனை கூப்டாங்க அவன் என்னமோ ரொம்ப கோவத்துல வர இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கிற துணிய பார்த்தா யாரோ பிச்செடுக்குறவங்க மாதிரி தெரிஞ்சாங்க ஏய் உங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை போய் ஒரு ஓரமா நில்லுங்க ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன் இதுல இவங்க வேற வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவமா திட்டான் ஐயோ நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க பிச்சைக்காரங்க எல்லா ஐயா நாங்க உங்களுக்கு உதவி தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு ரொம்ப ஆச்சரியமா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு எப்படியும் இப்போ சாப்பாடு போடுறவங்க யாரும் இல்லல்ல அப்படின்னா நீங்க ஓரமா போய் உக்காந்துட்டீங்கன்னா எல்லாரும் உங்ககிட்டயே வந்து சாப்பாடு வாங்கிப்பாங்கல்ல வேற இருக்கு அவங்களுக்கு வேணும்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த சேர்ல உக்காந்து சாப்பிட்டு போறாங்க இப்பல்லாம் எங்க பார்த்தாலும் சாப்பாடு அந்த மாதிரி தானே போடுறாங்க அப்படின்னு கீர்த்தி அந்த ஆளுகிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமா பேசினா அதுக்கு அதுக்காக இப்படி சொன்னான் சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லா தான் யோசனை கொடுக்கற பஃபே சிஸ்டம் சரிதான் ஆனா அதுக்கும் இன்னும் ரெண்டு பேர் தேவைப்படும்ல நாங்க வேணும்னா ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இருந்தவங்க எல்லாரும் அவங்க கிட்டயே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உக்காந்து அமைதியா சாப்பிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போயிடுச்சு அப்ப கீர்த்தி பாலு ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு பணத்தை கொடுத்து இப்படி சொன்னாரு பசங்களா சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இல்லனா எனக்கு ரொம்ப அவமானமாயிட்டு இருக்கோம் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க இந்த பணத்தை அம்மனோட உண்டியல்ல போடணும்னு ஆசையா இருக்கு எங்களை ஒரு தடவை கோயிலுக்குள்ள போக விடுறீங்களா ஐயோ உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கோயிலுக்கு போங்கம்மா எங்களை யாரும் உள்ள விட மாட்டாங்க ஐயா இங்க துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குல்ல அதனாலதான் நாங்க ஏழுங்க நாங்க பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யாரும் எங்களை உள்ளயே மாட்டாங்க அத கேட்டு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு நாங்க சொல்றது உண்மைதாயா நாங்க காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு துணிய போட்டுக்கிட்டோம் அம்மன் கிட்ட போய் எங்க கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அதே மாதிரி பண்ண அம்மனோட முகத்தை பாக்கணும் போல இருக்கு ஒரே ஒரு தடவை நாங்க ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு அந்த பசங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க அதுக்கு அந்த ஆளு சரி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அம்மா அலங்காரத்தை பார்த்த அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆள ஆரம்பிச்சாங்க அம்மா எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனையோ தடவ இங்க வர முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா யாருமே எங்கள உள்ள விட்டதே இல்ல எங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லலான்னுதான் நாங்க இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது தாத்தா மட்டும்தான் வழியும் சரியா வேலை செய்ய முடியல அதனால மூணு வேலை சாப்பாடு எங்களுக்கு இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்றியா சேரியா அப்படின்னு சொல்லி அழுதாங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் அது எல்லாத்தையும் கேட்டு அந்த ஆள் ரொம்பவே வருத்தப்பட்டாரு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை உண்டியில போட்டாங்க அம்மா இப்ப எங்ககிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு நாங்க பெரியவங்களானதும் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறோம் அது வரைக்கும் நீதான் எங்களை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு கேக்கும்போதே யாரோ ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க கண்டிப்பா பாத்துப்பாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி அம்மனை நீங்க வேண்டிக்கலாம் அவ எங்க உங்கள உங்களை தான் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவர்கிட்ட இப்படி சொன்னாங்க ஷேகர் இந்த பசங்க வேற யாரும் இல்ல உன்னோட பசங்க தான் சின்ன வயசுல உன்னோட ஃப்ரெண்டு திருடிட்டு போனானே அந்த பசங்க உன்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணா ஆனா அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல அது மட்டும் இல்லாம அவனுடைய உயிரும் அவனுடைய மனைவி உயிரும் போயிடுச்சு அவனுடைய அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பசங்களை இவ்ளோ நாள் நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்காரு போ அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அது கேட்டதும் அவனும் அந்த பசங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க யாருமா நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு அவங்க சத்தமா சிரிச்சு இப்படி சொன்னாங்க இந்த உலகத்தையே ஆள்றவ நான் தான் எனக்கு இவ்ளோ சின்ன விஷயம் தெரியாம போயிடுமா அப்படின்னு மறைஞ்சு போயிட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது வந்தது உண்மையிலேயே அம்மன் அப்படின்னு அத நினைச்சு அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு நாளா தொலைஞ்சு போன என் பசங்க என்கிட்டயே வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பசங்கள கூப்பிட்டுகிட்டு அவங்க தாத்தா கிட்ட போனான் அங்க போய் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அத கேட்டதும் அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற ஐயா ஆனா இந்த ரெண்டு பசங்களும் என்ன எப்பவுமே நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லையா நான் நிம்மதியா கண்ண மூடுவேன் அவங்களுக்கு தேவைப்படுற படிப்பையும் சாப்பாட்டையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு தாத்தா அதுக்கு அவரே இப்படி சொன்னாரு கண்டிப்பா ஐயா நீங்களும் எங்க கூடவே வாங்க எல்லாரும் சேர்ந்து அங்கேயே இருக்கலாம் அதுக்கப்புறம் பசங்களும் தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டதுனால அவரும் அவங்க கூடவே கிளம்பிட்டாரு அப்படியா அந்த நவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அம்மனுக்கு பலம்மா பூஜையை செஞ்சாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்காக உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்